ஹாய், எப்படி இருக்கீங்க? இந்த தீபாவளிக்கு சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச சோமாஸ் செய்யலாம். சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்கள்லாம் 2 கப் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், கார்ன்ஃப்ளார் இல்லைன்னா 2 ஸ்பூன் ரவா கூட எடுத்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நல்லா முதல்ல நல்லா அந்த நெய் வந்து எல்லாத்துலேயும் பரவுற மாதிரி மாவில் நல்லா கலந்து விட்டுணும். கலந்து விட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். இது ரொம்ப லூஸாக பிசையக்கூடாது, கொஞ்சம் டைட்டாகவே பிசையணும். அப்போ தான் நல்லா திரட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், சோமாசும் கிறிஸ்பியாக இருக்கும். இதை நல்லா அழுத்தி பிசையணும், கொஞ்சம் நேரம் பிசையணும், ஒரு 5 மினிட்ஸாவது கைவிடாமல் பிசையணும். அப்படி பிசையறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இடி உரலில் இருக்க இந்த கல்லை எடுத்து மொத்து மொத்துன்னு மொத்தனோ மொத்தனோ குத்து குத்துன்னு குத்தனோ குத்தனோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குத்துனீங்கன்னா அது நல்லா சாஃப்டாகிடும், நல்லா சாஃப்டாகிடும். இதை வந்து இந்த மாவை அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். இது அப்படியே ஊறட்டும், கொஞ்சம் நேரம் ஊறட்டும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறினா கூட பரவாயில்ல, நல்லா சாஃப்டாகிடும். இப்போ என்ன பொருள்கள்லாம் அந்த பூரணத்துக்கு வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக 1-2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து லேசாக வறுத்துக்கலாம். இது ஏற்கனவே ஃப்ரைடு தான், சும்மா அப்படி ஒரு சூடு காமிச்சு அதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயை வச்சு கொஞ்சம் நெய் விட்டு அந்த நெய் நல்லா உருகி வந்ததும் நட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். என்னென்ன நட்ஸ் வேணுமோ, நான் வந்து பாதாமும் முந்திரியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, நான் அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது கூட ட்ரை கிரேப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். நெய்லியே நல்லா வந்து நல்லா செவக்க வறுத்துடலாம், வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூரணத்தில் வைக்கிறது அதனால் இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும், அப்புறம் ரொம்ப செவந்துட்டாலும் நல்லா இருக்காதுல்ல, பக்குவமாக பார்த்து வறுக்கணும். அதே கடாயில் ரவா வறுத்துக்கலாம், ரவா 1 கப் எடுத்துக்கலாம், அதையும் நல்லா வறுத்துடலாம். இது ஏற்கனவே நெய் அதில் இருக்கிறனா, இது கருப்பு கருப்பாக இருக்கிறது வந்து அந்த முந்திரி பருப்பில் உள்ளது தான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு எவ்வளோ சக்கரை எடுக்கணும்னா 1 கப் ரவைனா 1/2 கப் சக்கரை எடுத்தால் போதும். அதையும் வந்து மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்தாச்சு. இது கூட அப்புறம் என்ன சேர்க்கணும்னா தேங்காய் பூ, நல்ல கருப்புலாம் இல்லாமல் அழகாக திருவி எடுத்துக்கணும். அதாவது ஃப்ரெஷ்ஷான தேங்காயாக இருக்கணும். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நம்ம திரும்பும்போது கொஞ்சம் அந்த தேங்காய் தண்ணியில் உள்ள ஈரப்பதம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போகிற மாதிரி நல்லா ட்ரை ஆகிடணும், நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இதையும் வந்து ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துடலாம். இளம் சிவப்பு நிறம் வரும்போது அதையும் எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ என்னெல்லாம் போட்டிருக்கோம், ஃபஸ்ட்டு ரவை போட்டுக்கலாம், ஒரு பவுலில் ரவை போட்டுக்கலாம், நெய்யில் வறுத்து வச்சுருக்க ரவை. நெக்ஸ்ட்டு இதுதான் பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர், 1 கப்புக்கு 1/2 கப் சுகர் இது. அதுக்கப்புறமா இந்த தேங்காய் பூ, நல்லா வறுத்து வச்சுருக்க தேங்காய் பூ. அதுக்கப்புறமா நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து உடச்ச கடலை பொடி, இது நட்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறமா வாசத்துக்கு ஏலக்காய் தூள், அது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். இந்த பூரணமே சும்மா சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது வந்து பவுடர் பண்ணி போடுறதுனால ஈஸியாக வந்து நல்லா இதோட சேர்ந்து கலந்து வந்துடும் சக்கரை, அதனால் இப்போ இது வாயில் போட்டு பாருங்களேன், இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து இதை சின்ன சின்ன உருண்டைகளாக, இந்த பூரிக்கு எடுக்கிற மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கணும். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுக்கலாம், சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த பூரணம் மிச்சம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அப்புறமா நம்ம மாவு பிசைஞ்சு கூட செஞ்சுக்கலாம், அது ஒன்றும் கெட்டு போகாது. எல்லாத்தையுமே வறுத்து வச்சுருக்கோம் அதனால் கெடாது. இப்போ பாருங்கள், 1 உருண்டை எடுத்து வச்சு நல்லா திரட்டலாம். நல்லா திரட்டி மெலிசாக இருக்கணும், இது திக்காக இருந்ததுன்னா கிறிஸ்பியாக வராது, அதனால் கொஞ்சம் மெலிசாகவே திரட்டிட்டு பாருங்கள், நல்லா மெலிசாக இருக்குது பாருங்கள். இதை வந்து ஷேப்பாக வேணும் அப்படின்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு அதை வச்சு ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது.
இப்போ இந்த இந்த திரட்டி வச்சதில் ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கலாமே எடுத்து உள்ளே வச்சுட்டு பூரணத்தை எடுத்து வச்சுட்டு இந்த ஓரத்தெல்லாம் வந்து தண்ணி போட்டு வச்சிடணும். வச்சுட்டு ஓட்டினா தான் நல்லா பேக் ஆகும், எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராது. இல்லைன்னா எண்ணெய்லாம் வேஸ்ட் ஆகிடும். நம்ம இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் ஒரு கேப் இருந்தாலும் உள்ளே இருக்க பூரணெல்லாம் வெளியில் வந்து எண்ணெயெல்லாம் இதுவாகிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஒரு ஃபோர்க் இருந்ததுன்னா அதில் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா அந்த சோமாஸ் ஷேப் வந்துடும். இல்லை சோமாஸ் மேக்கர் இருக்குல்ல அந்த அச்சு இருந்ததுன்னா அதில் வச்சு வச்சிடலாம், அது ஈஸியாக செஞ்சிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இப்படி நம்ம செய்யலாம். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும், இருந்தாலும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் எங்கே செய்கிறோம் அதெல்லாம் எல்லாமே வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் தீபாவளிக்குன்னும் போது நம்ம செஞ்சுதானே ஆகணும், அப்போது இந்த ஸ்வீட்டை நம்ம செய்யலாம். இதே மாதிரி ஓரத்தெல்லாம் நல்லா வந்து தண்ணி போட்டு வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொண்டு வந்து பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணிவிட்டால் அழகாக பேக் ஆகிடும், கொன்று கூட விழாது. அப்படி உதந்துருச்சு கொஞ்சம் ஒரு ஓரத்தில் கொஞ்சம் பிஞ்சாலும் உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வெளியில் வந்துட்டு எண்ணெயெல்லாம் வந்து பார்க்கவே நல்லா இருக்காது. அதனால் அது மாதிரி பக்குவமாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் முதல்ல வந்து செஞ்சு வச்சுக்கலாம். செஞ்சு வச்சுட்டு அப்புறம் சுட்டு எடுக்கிறது ஈஸி தான். பாருங்கள் எல்லாம் பண்ணியாச்சு, எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று செய்யும்போது கொஞ்சம் அப்படி மலப்பாக தெரியும், அப்புறம் பார்த்தா ஆசையாக செஞ்சிடலாம். எல்லாத்தையுமே பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஒரு பத்து பத்தாக செஞ்சு கூட நம்ம பொறிச்சு எடுக்கலாம். இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒன்று ஒன்றா போடலாம். மெதுவாக போடணும், நாக்கு அப்படி உள்ளே போடணும். போட்டு இது வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், அப்போ தான் நல்லா வேகும். உள்ளெல்லாம் நல்லா ஒன்று போல் கிறிஸ்பியாக வேகும். நம்ம வந்து ஹையில் வச்சிட்டோன்னா அது ஈஸியாக செவந்துடும், பார்க்க நல்லா செவந்து வந்துடும். ஆனால் அது உள்ளெல்லாம் வந்து வேகாமல் கிறிஸ்பியாக வராது. அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோலேயே வச்சு வச்சோம் அப்படின்னா சோமாஸ் வந்து நல்லா கடிக்கும் போதே நல்லா நல்லா இருக்கும். சாப்பிட நல்லா மொறு 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 மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ஈஸியான வேலை தான் பார்த்திங்களா, ஒரு இது கூட பிரிஞ்சு வரலை. இப்போ நம்ம ஒழுங்காக பேக் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து எண்ணெய் பூரா ஸ்பாயில் ஆகிடும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு எவ்வளோ பெரிய கடாய் வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அது பிடிக்கிற அளவுக்கு நம்ம சோமாசை போட்டு பொறிச்சு எடுக்கலாம். இன்னும் செவக்க வேணும்னாலும் செவக்க எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு இது அப்படி வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் செவந்து எடுத்துக்கலாம், நம்ம விருப்பம் அது. ஆனால் கண்டிப்பாக கிறிஸ்பியாக தான் இருக்கும், நம்ம நல்லா ஊற வச்சு நல்லா பண்ணியிருக்கோம். அதனால் நல்லா டேஸ்ட், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூரணம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய மாவு இருக்கிறதுனால எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடுங்க, சேஃபாகவும் கொண்டாடுங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.